ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், அந்த எஃபெக்டிவ் இன்ஜினியர் புக்கிலேருந்து சில பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீக் ஃபீட்பேக் ரெகுலர்லி. நம்ம ப்ராஜெக்டில் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து ரெகுலராக நம்ம டீம்கிட்ட வாங்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அந்த ஃபீட்பேக்குடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து டிசைன் பண்ணும்போது அந்த ஃபீட்பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு புல் ரிக்வெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கோட் ரிவ்யூ பண்ணணும். உங்கள் டீம் மெம்பர்ஸ் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும், அதை சேலஞ்ச் பண்ணணும். எதுக்காக இந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சு அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்மளுடைய புல் ரிக்வெஸ்ட்டில் வந்து அதை இன்கார்பரேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சருக்காக டிசைன் பண்ணுறீங்க, காம்போனன்ட் டிசைன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வந்து ஒரு டீமை கூப்பிட்டு அந்த டிசைனை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அந்த டிசைன் வந்து கொஞ்சம் ரொபஸ்ட்டாக இருக்கும், லாங் டேர்ம் சொல்யூஷனாக அது மாறும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 6 months ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டை முடித்த பிறகு நீங்கள் டீமை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், எதெல்லாம் கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் மீட்டிங் வச்சு அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபீட்பேக் வாங்கும்போது யூ வில் இம்ப்ரூவ் ஃபார் ஷுவர். ஸோ ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியராக இருக்கிறவங்க எப்போவுமே வந்து கிரிட்டிசிசம், ஃபீட்பேக்கை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக யோசித்து அதை தன்னுடைய லைஃப்பில், தன்னுடைய கெரியரில் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தேட் தே வில் க்ரோ இன் தர் கெரியர். ஸோ நீங்கள் எஃபெக்டிவ் இன்ஜினியராக மாறுறதுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை வாங்கிட்டே இருங்க, அதை இன்கார்பரேட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கெரியர் லெவலில் க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.